ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை சுருட்டல் இருக்கு இல்லையா, அது பொதுவாக எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா, பச்சை மிளகா, தக்காளி அதிலெல்லாம் வர்றது. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இலை சுருட்டல் இதெல்லாம் வர்றது இல்லையா. அப்போ இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம என்ன அப்படின்னு பார்த்திடலாம். இப்போ நான் ஒரு இதோடு வந்திருக்கேன், ஒரு டிப்ஸோட. அப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம். இங்கே மிளகாலாம் நல்லா வந்துட்டுருக்கு. அப்போது அதில் வந்து இந்த மாதிரி இலை சுருட்டல் வரும் பச்சை மிளகாவில். தக்காளிலையும் வந்து இந்த மாதிரி மடக்கி இந்த வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு கேட்குறது நீங்கள் எல்லாமும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த டிப்ஸ் என்னென்னா, அதுக்கு தேவையானது கொஞ்சம் மஞ்சள். மஞ்சள் வந்து நல்ல மஞ்சள் பொடியாக வேணும், மஞ்சள் பொடியாக்கும். நான் வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்ச மஞ்சள்லேருந்து எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த மஞ்சளோட கூட கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, வெள்ளை சுண்ணாம்பு வேணும். அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டுமா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கலர் வரும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து சுண்ணாம்பு, வெள்ளை சுண்ணாம்பு. சுண்ணாம்பு ஜாஸ்தி போடக்கூடாது, சும்மா ஒரே ஒரு இது தான் போட்டுக்கிறோம். நம்மளோட கையெழுத்துல ஒரு இது தான் போட்டுக்கிறோம். நம்ம ஒரு இதில் வந்து நல்லா கலக்கிக்கலாம். இது வந்து நல்லா சுண்ணாம்பெல்லாம் எதுவும் இல்லாதக்கி நல்லா நம்ம கரைச்சிக்கிறோம். அந்த இலை சுருட்டலுக்கெல்லாம் நல்லா போகும். ரோஸ்க்கெல்லாமும் யூஸ் பண்ணலாம். ஒரு மெயினாக வந்துட்டு இந்த பச்சை மிளகாய், தக்காளி இதுக்கெல்லாம் வந்து நல்லா இந்த வெள்ளைப்பூச்சி அதுக்கெல்லாம் வந்து நல்லா கேட்கும். அதனால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து பூண்டும் வெங்காயம், வெங்காயமும் இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு நாள், அது ஒரு நாளை எடுத்து நல்லா உரிச்சி வச்சுருக்கேன். தட்டி நல்லா இதால் வந்து நமக்கு ஒரு மாதிரி நசுக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் வெங்காயமும் அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோடைய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா நம்ம கலந்துக்கிறோம். கலந்து வேணா ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம், ஃபுல்லாக இறங்குற வரைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், இல்லை ஒரு பாதி தண்ணி வச்சுருக்கேன், 1 லிட்டர் தண்ணிக்கு. அதில் நம்ம இதை வந்து வடிகட்டிக்கிறோம். அந்த இதெல்லாம் வந்து நமக்கு, அதாவது நம்ம ஸ்ப்ரேயரில் போய் அடைஞ்சிக்காது இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இதில் இந்த மாதிரி இதை வடிகட்டிக்கிறோம். ஓகே, இது வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இதில் இருக்குது. நான் இந்த பாட்டில், இந்த ஸ்ப்ரேயர் பாட்டிலில் வந்து ஏற்கனவே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருந்துருக்கேன். அதோட கூட இந்த 1/2 லிட்டர் தண்ணி நம்ம வந்து விட்டுக்கிறோம். நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம இதில் ஸ்ப்ரேயர்லாம் அடிக்கிறோம்.
பண்ணு. இந்த மாதிரி இந்த இலை சுருட்டல் எல்லாம் மேலெல்லாம் படுற மாதிரி எடுக்கணும். தக்காளி செடியில் வந்து ஃபுல் இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு போகுது இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம அப்படி நல்லா அடிச்சுக்கலாம். தொடர்ந்து அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை ரெண்டு நாளைக்கு ஒருக்க விட்டு விட்டு நீங்கள் இப்படி அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பூச்சி தாக்குதெல்லாம் கம்மியாயிடும். இந்த மாதிரி இங்கே இந்த இந்த மாதிரி பாருங்க, இந்த செம்பருத்தியில் எல்லாமும் இப்படி அடிக்கலாம். இதில் வர அந்த மாவுப்பூச்செல்லாம் நல்லா போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இலை சுருட்டல் இதெல்லாம் ஒன்றும் இல்லாதக்கு நல்லா வரும். தக்காளியெல்லாம் நல்லா காய்க்கும். ஓகே தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.